வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, 2 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க, பச்சரிசி, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி தண்ணியில் ஊற வச்சிடலாம். 1 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கிட்டு அது குறுக்கில் மட்டும் வெட்டினா போதும், ரொம்ப பொடியாக அறிய வேண்டியதில்லை. பாதி தக்காளி எடுத்துக்கலாம், சின்ன தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்ததுன்னா பாதி தக்காளி போதும். இப்போ பேன் வச்சுட்டு 1-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும், 1-4 நிமிஷம் இப்படியே வதக்குங்க. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இதை வதங்க விட்டுடுவோம். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 சின்ன துண்டு இஞ்சியும் 4 பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம், 1 சின்ன பத்த தேங்காய் போதும். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ எடுத்துக்கோங்க, இதில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கின உடனே நம்ம இப்போ தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடுவோம். தயிரை சேர்த்துனோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1/2 கிளாஸ் தண்ணி வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படிங்க, தயிர் வந்து திக்காக இல்லாமல் தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்காமையும் விட்டுடலாம். டேஸ்ட் பார்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை சிம்லே இப்படியே நம்ம பாயில் பண்ண விடணும். இந்த மாதிரி கொதி வந்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் சுட்டு வச்சுருக்க வடையை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி வடையை போட்டு நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ நல்லா வடை ஊறியிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். ரொம்ப சிம்பிளான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி லைஃப்.